الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد واله الابرار واصحابه الاطيار وازواجه الطيبات الطاهرات. اوصيكم واياي افضل بتقوى الله اما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم وفرقانه الحميد: اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. وقال نبي الله سيد البشر خاتم الانبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم: احرص على ما ينفعك فاستعن بالله ولا تعجز، الى اخر الحديث. صدق الله العلي العظيم وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافيه الابدان وشفائها وكل الابصار وغيائها وعلى اله وصحبه وبارك وسلم. الا صلى الله به அன்பு மேலான கருணையும் நமக்கு எல்லாம் சேரட்டுமாக. நமது உயிருக்கு உயிரான மீதும் மேலான கருணையில் மார்க்கம் நிறுத்தி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுகிற நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரும் பாதிப்பானாக. நம்முடைய சிறிய சிறிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்ந்தது புரிவானாக. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, மார்க்க அறிஞர்கள் மக்களே, இஸ்லாமிய ஆன்றோர்களே, சான்றோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பிற்கினிய பேராளர்களே, உங்கள் அனைவருக்கும் தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையாம் சலாத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு சலாத் சொல்லப்பட்டால் அதற்கு பதில் சொல்வது வாஜிபு என்பதை பணியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டவனாக அன்னலை வாசிக்க சுவாசிக்க ஓர் அரிய வாய்ப்பு எனும் மகுடத்தின் கீழ் நான் பேச துவங்குகிறேன். அத்தலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்தின் உண்மையங்களை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம், அவர்கள் இறந்த மாதம், இஸ்லாம் வளர்ந்த மாதம், இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு மாதம் நம்மை எல்லாம் எதிர்நோக்கி வர காத்திருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திலேயும் ஒரு விஷயத்தை நாம் நமக்கு மத்தியில் நினைவுபடுத்திக் கொள்வது போல இந்த ரபியுல் அவ்வல் என்கிற மாதத்தில் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் சொல்லாகும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து தெரிந்து வாழ்வில் கடைபிடிப்பதை நாம் நினைவாக ஞாபகமாக கொண்டுள்ளோம். இந்த 23 நிமிடங்கள் நான் உங்களிடத்தில் பேசுவதற்காக அமர்ந்திருக்கின்றேன். இந்த 23 நிமிடங்களில் பெருமானாருடைய 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையின் படிப்பினைகள், அவைகளை நாம் வாசிக்க வேண்டும், காதிலே கேட்க வேண்டும், அவர்களின் மீது நாம் பிரியன் என்கிற சுவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் முதல் கட்டமாக மனதிலே பதிவு கொள்கிறேன். அல்லாஹூ தஆலாவுடைய மாபெரும் கருணையினால் உங்களிடத்தில் ஆரம்பமாகவே சகோதர வாஞ்சியோடு வாசத்தோடு சொல்லிக் கொள்வேன். பெருமானார்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை நீங்கள் கேட்கிற போதெல்லாம் உங்களுடைய நாவிலிருந்து சலவாத்து வருவதை நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். அது நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம். ஒரு மாற்றம் என்று கூட நாம் நினைத்துக் கொள்ளலாம். இதுவரை நாம் பெருமானாத்துள்ளாஹுடைய பெயரை கேட்டிருக்கிறோம், பல சமயங்களில் தலவாக்கு சொல்ல மறந்திருப்போம், சில சமயங்களில் நாம் சொல்லியும் இருப்போம். ஆனால் இந்த மீலாதிலே நாம் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உறுதிமொழி என்ன தெரியுமா? இன்ஷா அல்லாஹ், எந்த நேரத்தில் எங்கள் உயிரின் மேலான கண்மணி நாயகத்துள்ளாஹுடைய பெயரை கேட்டாலும் எனது நாவில் இருந்து ஆட்டோமேட்டிக்காகவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீ என்பதாக சலவாத்தி சொல்வதை நான் உறுதிமொழியாக முதலில் எடுத்துக்கொள்கிறேன். கண்ணியமிக்க முஸ்லிம்களே, உலகத்திலேயே சகிக்காத ஒன்று சர்தாரி ஆலம் சொல்லாதனுடைய சரிதை மட்டும்தான். உலகத்திலேயே எத்தனை வருஷங்கள் கேட்டாலும் நமக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து உலகிலிருந்து விடை பெறுகிற நாள் வரை எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹுடைய வாழ்க்கையை நாம் எத்தனை முறை கேட்டாலும் தலிப்பது தனி கூறும் நல்லுலகம். திருவள்ளுவரின் திருக்குறளை கூட கேட்பதற்கு சலிப்பு ஏற்படலாம், ஆனால் திருநதியின் கரிதையை சரித்திரத்தை கலிமா கூறும் நல்லுலகம் ஒருபோதும் சலிப்பதாக வரலாறு கிடையாது. அருமை இஸ்லாமிய பெரியவர்களை, எத்தனை ஆண்டுகள் நாம் கேட்கிறோம் என்றாவது பெருமானாருடைய வாழ்க்கை தான் நமக்கு நல்லா தெரியும். இத்தனாவது ஆண்டில் பிறந்தார்களா, இப்பொழுது நவீனத்துவம் பெற்றார்களா, ஹிஜ்ரத் செய்தார்களா என்று கேட்டு சலிப்படைந்து இருக்கிறோமா? இல்லை, ஒருபோதும் கலிமாவை கூறுகின்ற உள்ளத்தில் காதுகளில் சலிப்பு ஏற்பட்டதில்லை. காரணம், அவ்வளவு மெய்யான சரித்திரம். வார்த்தைகளில் மட்டும் பெருமானார் வாழவில்லை, வாழ்க்கையிலும் அதை அப்படியே வெளிப்படுத்தி வாழ்ந்தார். அப்படியானால் உலகத்தில் சலித்து போகாத, எத்தனை முறை கேட்டாலும் எருக்களிப்பு ஏற்படாத ஒரு சரிதை அண்ணன் பெருமானாருடைய சரிதை என்று நாம் கூறுகிறோம். இந்த வருடமும் அதற்கான சந்தர்ப்பம் வாய்ப்பு நம்மிடத்தில் தேடி வந்துள்ளது. சென்ற வருடம் நம்மோடு இருந்தவர்களில் பலர் நம்மிடம் இன்று இல்லை. அப்படியானால் இந்த வருடம் இது நமக்கான ஒரு வாய்ப்பு. அரபியில் சொல்லக்கூடிய பழமொழி அது ஒரு சத்துள்ளா சதுக்குள் பாபகரத்தை, சந்தர்ப்பம் இரண்டு முறை கதவை தட்டாது காலிப்பில்லை அழித்தாது. ஒரு முறை வந்துவிட்டால் அதை பயன்படுத்திக் கொள்பவர் முத்திக்காரி. நாம் எல்லாம் அறிவாளி, நேதாஜி. அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? பெருமானாருடைய வாழ்க்கையை கேட்கின்ற சரிதையை கேட்கின்ற சந்தர்ப்பம் அமைந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் சொல்வார்கள், இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு வாய்ப்பு. ஏன் உலகிலிருந்து சென்று விட்டால் எவ்வளவு ரிக்வெஸ்ட்கள் வைத்தாலும் நாம் நம்மால் திரும்ப வர முடியாது. ஒரு முறைதான் உலக வாழ்க்கை. குர்ஆன் சொல்லும், நாளை கியாமத்து நாளில் ஈமான் கொள்ளாத மக்கள் எல்லாம் ரப்பிடத்தில் செல்வார்களாம், ரப்பே அவரே நர்த்தபா லௌசாதே முகே, அல்லாஹுவே என்னை இன்னொரு முறை துன்யாவுக்கு அனுப்பு, நான் சென்று கலிமாவை ஏற்றுக்கொண்டு அமர சாதி. அல்லாஹு செல்வார், கல்லா, ஒருபோதும் அதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படியானால் இஸ்லாமிய பெரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை எப்படி ஒரு தான், அதுபோல பெருமானாரின் கருதியை கேட்பதும் ஒரு தான் தான். அதை பயன்படுத்துபவர் புத்திசார். பெருமானார் சொல்வார்கள், அல் கையீசு மண்டான, புத்திசாலி யார் என்றால் தன்னை அவர் புரிந்து கொண்டு மௌத்துக்கு பிறகு உண்டான ஜீவிதத்திற்கு அமல் செய்து கொள்வாரே அவர்தான் புத்திசாலி. நாம் எல்லாம் புத்திசாலி. பெருமானாரின் வாழ்க்கையை கேட்கும் வாய்ப்பை பெற்றுள்ளோம், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் அண்ணன் சொல்லலாக அறிவித்தவர்கள் நம்மிடத்தில் அதை சந்தர்ப்பம் என்றே சொல்வார்கள், அதை கனிமத் என்றே சொல்வார்கள், தமிழில் சொல்வதாக இருந்தால் வரப்பிரசாதம் என்று சொல்வார்கள். ஐந்து நிலை வரும் முன்பு ஐந்து நிலையை நீ வரமாக கருதிக்கொள். ஐந்தை செல்வதற்கு நேரம் இல்லை. அதில் ஒன்று ஹயாத்த பதில மௌத்தி, மௌத்துக்கு முன்னால் இந்த வாழ்க்கையை கனிமத்தாக வாய்ப்பாக கருதிக்கொள். இதெல்லாம் பெரியவர்களே, நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி அண்ணல் பெருமாளாசுல்லாவுடைய சரிதையை முழுமையாக அந்த வரலாற்று படிக்கிறைகளோடு தெரிந்து கொள்ள நான் ஆவலோடு காத்திருக்கிறேன், ஆசையோடு எதிர்பார்த்திருக்கிறேன். சஹீஹ் புகாரி உட்பட பல ஹதீஸ்கள், பல ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்,
நமது உயிருக்கு உயிரான உயிரின் மேலான உம்மி நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மம் இடத்தில் மறுமையில் வர இருக்கின்ற உம்மத்துகளை நபியோடு காண்பிக்கப்பட்டது. ஒரு நபி வருகிறார், அவரோடு அவரை ஏற்றுக்கொண்ட உம்மத்தாக ஒரு உம்மத்து வருகிறது. எண்ணிக்கையை குறிப்பிடப்படவில்லை. ஒரு நபி வருகிறார், அவருக்கு பின்னால் அவரை கபூல் செய்து கொண்ட உம்மத்து பின்னால் வருகிறது. இன்னொரு நபி வருகிறார், அவரோடு அவரை ஈமான் கொண்ட சிலரே வருகிறார்கள். மற்றொரு நபி வருகிறார், அவரோடு 10 நபர்கள் வருகிறார்கள். பெரிய ஒரு நபி வருகிறார், அவரோடு 5 மனிதர்கள் ஈமான் கொண்டவர்கள் வருகிறார்கள். இன்னொரு நபி வருகிறார், அவரோடு உம்மத் என்று சொல்லக்கூடிய அளவில் அவரை கபூல் செய்து கொண்ட உம்மத் என்று சொல்வதற்கு யாரும் இல்லாமல் தன்னந்தனியாக வருகிறார். பிறகு ஒரு நபியை காண்பிக்கப்பட்டது. அந்த நபியுடைய உம்மத்தில் வான்மண்டலத்தை முழுமையாக அடைக்கும் அளவிற்கு மிக பெரும்பான்மையான உம்மத்தாக காண்பிக்கப்பட்டது. நான் கூட இது என்னுடைய உம்மத்தாக இருக்குமோ என்று ஆசை கொண்டேன். இவரையிடத்தில் கேட்டேன், உம்மத்தி இவரையிட இது என்னுடைய உம்மத்தா என்று கேட்டேன். இல்லை, சற்று பொருங்கள், இது மூசாவை இஸ்லாமுடைய உம்மத். நேற்று கூட பயானில் நான் சொன்னேன், ஒரு ஊரில் இந்த உலகத்திலேயே இந்த உம்மத்தின் முஹம்மதியாவிற்கு பிறகு பெருங்கொண்ட எண்ணிக்கையில் கொண்ட உம்மத் பனி இஸ்ரவேலர்கள் தான். மூசாவையும் ஈசாவையும் ஈமான் கொண்டார்கள். யஹூதி நசாராக்கள் யாரெல்லாம் இந்த வேதத்தையும் கொண்டு ஈமான் கொண்டு வாழ்ந்து வருகிறார்களோ அவர்கள் தான். கொஞ்ச நேரம் கழித்து முதலில் பார்த்ததை விட பல மடங்கு அதிக எண்ணிக்கை கொண்ட உம்மத்துகளை நான் பார்த்தேன். இவர்கள் அவர்களே முன்வந்து சொன்னார்கள், உம்மத்து முஹம்மதே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே இவர்கள் தான் உங்களுடைய உம்மத்தில். அவர்களிலே ஒரு 70,000 நபர்கள் முன்னோடிகளாக முன் சப்பிலே முன் வரிசையில் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று கேட்டபோது இவர்கள் சொன்னார்கள், இவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள். ஒரு நீண்டதோர் வார்த்தை, அதன் சாரம் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள். உலகத்தில் உண்டான மற்ற சாதனங்கள், மற்ற தத்வீராத்திரம், திட்டங்கள், முன்னேற்பாடுகள் இவைகளெல்லாம் காட்டிலும் ரப்புடைய தவக்குள் நிகழ்வாக கொண்டது அப்படின்னு நிற்கலாக சகாதிகளுடைய சமூகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதோ இங்கே நாம் குழுமி இருப்பது போல அங்கே பெருமானாருக்கு முன்னால் சகாபாக்களின் ஒருபாடு சமூகம் அங்கே குழுமி இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு சகாபி எழுந்திருக்கிறார், உக்காசா இப்போது நிஷ்டன் எழுந்திருக்கு. யாரை போலலாம் அல்லாஹே, அவர்களில் ஒருவனாக நான் ஆகுவதற்கும் துவா செய்யுங்கள் என்று சொன்னார். அல்லாஹுவின் ரசூலே, நாயகமே அவர்களில் ஒருவனாக நான் ஆகுவதற்கு துவா செய்யுங்கள். உடனே பெருமானார் கையை தூக்கி அல்லாஹும் அல்லாஹுவே, இந்த உக்காசாவை அந்த 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த நபர்களில் ஆட்சிவிடு கேட்டுவிடு என்று துவாக்கினார். இவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கிறார். சஹாபிகளில் பெண்ணும்பெரும் சஹாபாக்களிலிருந்து சாதாரண சஹாபாக்கள் வரை பல வங்கி அமர்ந்திருக்கிற போது உக்காஷாவுக்கு ஏற்பட்ட ஒரு வாய்ப்பு, அவர் என்ன நினைத்தார் என்று தெரியல, எழுந்திருக்கிறார். நாயகமே அவர்களில் ஒருவராக நான் ஆகுவதற்கு துவாக்கினேன். பெருமானார் துவாக்கிந்தார்கள், சொல்லிவிட்டார்கள், இனியும் அவர்களில் ஒருவன். இதை பார்த்து இன்னொருவர் எழுந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மாற்றத்தை ஒரு பழக்கம், ஒரு நல்ல காரியத்துக்கு உடனே முதல்ல நாம் எழுந்திருக்க மாட்டோம். நான் என்னதான் சொல்றேன், உங்களை சொல்றது உடனே நான் எழுந்திருக்க மாட்டேன். யாராவது இன்னொரு எழுந்திருக்கிறான் பார்த்து அதுக்கப்புறம் எனக்கு ஆர்வம் அப்படி குளிர் விட்டு வரும். அது மாதிரி இன்னொரு சாக இருந்திருக்கு, யாரும் சொல்லலாம், எனக்கும் துவா செய்கிறேன். பெருமானார் சொன்னார்கள், இந்த வாய்ப்பை பயன்படுத்துவதிலே முந்திவிட்டார் உட்காசா என்று சொன்னார். இந்த வரலாற்றின் படிப்பினை, உலகத்தில் நமக்கான வாய்ப்புகள் வருகிற போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தவறவிட்ட பின்பு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்க கூடாது. ஏதாவது நல்ல சந்தர்ப்பங்கள் அமைந்தால் உடனே அதை நாம் என்று கேட்டு கொண்டு கொள்ள வேண்டும். என்ன கேட்கிறேன், ஒரு வியாபாரி பெரிய கடை வைத்திருக்கிறார், அவருக்கு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி உடல்நிலை சரியில்லாமல் போனால் கூட சீசன் சமயத்தில் ஒரு கடை திறப்பாரா மாட்டார். அது அவருக்கான வாய்ப்பு அல்லவா? தீபாவளியோ மற்ற பண்டிகையோ ரமலானோ நோன்பு காலமோ எந்த நேரத்தில் வியாபாரம் அப்படி சூழ் பிடித்து நடக்கும், அந்த நேரத்தில் கடை முதலாளிக்கு உடல்நிலை சரியில்லாவிட்டாலும் கூட எப்படியாவது சிரமப்பட்டு சீக்கிரமே கடையை திறந்து தாமதமாக தான் நடைபெறுவார். ஏன்? இது சந்தர்ப்பம். இதை தவறவிட்டு விட்டால்
இந்த அரிய வாய்ப்பை தவறவிட்டால் இனி வருவதற்கு அடுத்த வருடங்கள் ஆகும் பண்டிகை, அதுவரை என்னுடைய இந்த கடையை நண்பதற்குண்டான லாபம் வேண்டுமே என்று அவர் வாய்ப்பாக பயன்படுத்துவாரா இல்லையா? அதுபோல் எனது இஸ்லாமிய பெரியவர்களை, நாமும் இந்த மீலாது நாட்களை மிகப்பெரிய அரிய சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கூட்டம் விகிதமாக கலந்து கொண்டு பெருமானாரின் வாழ்க்கையை படிப்பினையோடு கேட்டு செல்லுவது சரிதை அது புத்தகங்களில் உண்டு. ஆனால் அந்த சரிதையை சேர்த்து படிப்பினைகள் அது ஆலயங்களில் உள்ளங்களில் அல்லாத ஏற்படுத்தி வாயு மற்றும் ஆவி வழியாக சொல்ல வைக்கும் இஸ்லாமிய பெரியவர்களே, இந்த அரிய வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உம்மி நபி முஹம்மது ரசூலுல்லா அல்லாதவர்கள் அவர்கள் கூட ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்தது, அவர்களுக்கு கிடைத்தது, அது அப்படியே சாதகமாக்கி கேட்டு போனார். நாயகத்தை வரவேற்க அல்லாது காத்திருக்கிறான், வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கா நபி என்று அல்லாஹ் வரவேற்கிறான். இப்படித்தான் நாம் நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடியவரை சலாம் சொல்லி வரவேற்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும், ஏனென்றால் அல்லாஹ் அப்படித்தான் வரவேற்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கா ஐயுஹ நபி என்று அல்லாஹ் வரவேற்ற பகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைக்கல, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், அல்லாஹ்வின் மீது சலாமை கூறுகிறான். சலாமுடைய பொருள் விசாலமானது, வாழ்க்கையின் சகல சந்தர்ப்பங்களிலும் ஒரு சமாதானமான ஆரோக்கியமான அமைதியான வாழ்க்கையை ஒரு கொண்ட ஒரு துவா அது. அதை பெருமானார்கள் உடனே ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இந்த சலாமத்திற்கு எனக்கு மாத்திரம் போதாது, அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று நம்மையும் சேர்த்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வே இந்த சலாமத்தை எனக்கும் என்னுடைய நல்லடியார்கள் சாலிஹீன்களுக்கும் நீ கொடுப்பாயாக என்று அந்த இடத்தில் அவர்கள் பயன்படுத்திய அந்த வாய்ப்பு நமக்கெல்லாம் ஒரு உணர்வை ஊட்டுகிறது, ஒரு விஷயத்தை உந்தி தள்ளுகிறது. நாமும் சந்தர்ப்பம் அமைகிற போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானாரையும் பயன்படுத்தியிருக்கிறார்களே, அல்லாஹு தஆலா நாயகத்திற்கு அதற்கு பின்பு சான்ஸ் தராமல் இருக்க போவதில்லை. ஆனாலும் கிடைத்த வாய்ப்பை அற்புதமாக பயன்படுத்தி அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று சொன்னார். சஹாபாக்களும் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தினார்கள், கிடைக்காமல் போனதை நினைத்து வருந்தினார்கள், வருத்தப்பட்டார்கள். தபராணி போன்ற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு சிறியதொரு நிகழ்வு, ஒரு ஹதீஸை கேட்பதற்காக ஒருவர் நீண்ட தூரத்திலிருந்து வந்து ஜெய்திபன் சாபித்தன் தேவாளத்தில் கேட்கிறார். ஜெய்திபன் சாபித்து சொல்கிறார்கள், எனக்கு ஞாபகத்தில் இல்லை, அலைக்க அபா குறைகா, நீ அபோகிறான் போய் ஹதீஸ் என்று சொல்லிவிட்டு அவருக்கு நன்கு ஞாபகம் இருக்கும், அவருக்கு மறந்தே போகாது என்பதை உணர்த்தும் விதமாக தனக்கும் அபோகிறாவுக்கும் அண்ணனின் பெருமானாருக்கு மத்தியில் நடந்த ஒரு உரையாடலை சொல்கிறார். இப்படித்தான் ஒரு முறை நானும் அபூஹுரைராவும் மற்றொரு மனிதரும் வருடத்தில் மஸ்ஜித் நபவியை அமர்ந்து துவா செய்து கொண்டிருந்தோம். ஒருவர் ஆமீன் சொல்லிக் கொண்டிருந்தார், ஒருவர் துவா செய்ய மற்ற இருவர் ஆமீன் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஏந்தல் நபி சொல்லாளுக்கு உள்ளே வருகிறார். நாங்கள் எல்லாம் பெருமானாக அமைதியாகிவிட்டோம். இதுவரை நீங்கள் செய்த அந்த காரியத்தை கண்டினியூ பண்ணுங்கள், நானும் ஆமீன் சொல்ல வந்திருக்கேன். இதுவரை நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்த துவாக்களை நீங்கள் தொடருங்கள், நானும் ஆமீன் சொல்ல வந்திருக்கேன் என்று சொன்னார். பிறகு நானும் என்னுடைய தோழர், அவர் பெயர் ஹரீம் இடம்பெறவில்லை, ஆனால் விளக்கு உரையாளர்கள் அதற்கு அறிவிப்பின் அறிவிப்பாளர் என்று குறிப்பிடுகிறார். நானும் என்னுடைய அந்த இன்னொரு தோழர் உருவாக்கியோம் பெருமானார் ஆமீன் சொன்னார். மூன்றாவது டேங் அபு ஹுரைராவையும் அவருடைய அவர் துவா செய்கிறார், அல்லாஹ்வே என்னுடைய இரண்டு நண்பர்களும் இடத்தில் என்னவெல்லாம் கேட்டார்களோ அதையும் எனக்கு கொடு, மறந்து போகாத கல்விஞானத்தையும் கொடு. அந்த ரெண்டு பேர் அதை கேட்கல, அவங்க எல்லாத்தமா உலகம் துணியா அகலக்கூடிய கைதுகளை கேட்டாங்க. ஆனால் அபூஹுரைரா அவங்க துவாசித்து எப்படி இருந்து, அல்லாஹ்வே என்னுடைய இந்த இரண்டு நண்பர்கள் கேட்டதையும் கொடு, அதோடு மறந்து போகாத கல்விஞானத்தையும் தருவாயாக என்று துவாசித்தார்கள். பெருமாநாட்டு ஆமி உடனே அந்த ரெண்டு பேருக்கும் நம்ம இதை கேட்க மறந்துட்டோமே, இதுவெல்லாம் அற்புதமான துவா, மறந்து போகாத கைச்சாங்க. உலகத்தில் அல்லாஹ் நமக்கு ஞானங்களை தருகிறான், விஷயங்களை தருகிறான், மறந்து போகிறதே, அதற்குத்தான் ஆண்டுக்கு ஒரு முறை நாம் இந்த சரிதையை சொல்கிறோமே, மறந்து போகாமல் இருப்பதற்காக. உடனே அந்த ரெண்டு பேரும் நாயகர், நாங்களும் இன்னொரு முறை துவா செய்கிறோம், அந்த மறந்து போகாத கல்வி ஞானத்தை கேட்கிறேன் ஞானம் சொல்லுங்க.
தவுத் கோத்திரத்தை சார்ந்த இந்த பையன், இந்த மனிதர் உங்களை இரண்டு பேரையும் முந்திவிட்டார் இந்த மாதிரி துவாவி. இதுதான் அப்போ இந்த அண்ணன் நபியை வாசிப்பதற்கும் அவர்களுடைய அவர்கள் மீது சுவாசத்தை பிரியத்தை நாம் சுவாசமாக கொள்வதற்கும் அரிய வாய்ப்பு வருகிறது. நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். காரணம் இது பெருமானாரின் மீது நாம் வைத்திருக்கும் முஹப்பத்தின் அடையாளம். முஹப்பத் ஒன்று மட்டும் போதும் நம்முடைய அரைமுறையான அமல்களுக்கு மத்தியில் அல்லாஹ் வீடேற்றம் தருவது. நான் சிறந்த மனதோடு சொல்கிறேன், நிறைய அமல்களை கொண்டு போவது ஒரு ஒரு விதம் என்று சொன்னால், அப்படி இப்படியுமான அமலோடு என்னை போன்று அப்படி இப்படியுமான அமலோடு நாயகத்தின் அன்பையும் ஒரு கட்டிக்காதமாக எடுத்து வருகையில் சென்றால் அதுவும் நமக்கு பயன்படும். ஒரு சாதி நாயகத்திற்கு மதத்தாக எப்பொழுது வரும் என்று கேட்கிறார். என்னப்பா இப்படி கேட்கிற, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்கிறேன், பாஸ்போர்ட் எப்பொழுது வரும் என்று கேட்பது போலையும், பெருநாளைக்கு உண்டான பொருள்கள் எல்லாம் வாங்கணும், பெருநாள் எப்பொழுது வரும் என்று கேட்பது போல கியாமத்தை கேட்கிறியே, அது சாதாரண நாள் இல்லையே, அது பலருக்கு சிகில் நாள், சிலருக்குத்தான் சந்தோஷமான நாள். எப்படி நீ அதை கேட்கலாம், உமா அகத்தலாம், அதற்கான தயாரிப்பு என்ன? அவர் சொன்னார், தயாரிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அல்லாஹ் ரசூலின் மீது காதல் கொண்டுள்ளேன், முஹப்பத்து கொண்டுள்ளேன், அது மட்டும்தான் என்னுடைய மிகப்பெரிய கட்டிச்சார். உடனே பெருமானார்கள், நீ யாரை பிரியம் கொண்டாயோ அவரோடு இருப்பார். இதோ நம்ம எத்தனை பேருடைய முகம் இதை கேட்டதும் பிரகாசிக்கிறது. அல்லாஹ் அப்படி நான் நாயகத்தின் மீது பிரியம் வைத்திருக்கிறேன், அப்ப எனக்கும் பெருமானாருடன் தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இது நாயகத்தின் வார்த்தை, சத்தியத்தை வெளிப்படுத்துகிற சத்திய சுந்தரின் வார்த்தை. அந்த மகமன் ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் எங்களுக்கு அதை கேட்டு மிகுந்த சந்தோஷம். ஏனென்றால் நான் பெருமானாரை பிரியம் கொள்கிறேன், அபூபக்கர் உமரை பிரியம் கொள்கிறேன், நாளை மறுபடியும் அவர்களோடு இருப்பேன், இதை நினைக்கிறான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார். இஸ்லாமிய பெருமக்களை, அல்லாஹுடைய சூழலின் அப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு அழகான ஒரு சந்தர்ப்பம் நம்மிடத்தில் வர இருக்கின்றது. அதை பயன்படுத்திக் கொண்டு அண்ணன் நாயகத்தின் வரலாற்றை தந்தையை நல்ல முறையில் தெரிந்து கொண்டு படித்து நெறியோடு வாழக்கூடிய நல்ல சௌத்தியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை கெட்டெடுத்து நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் யாவருக்கும் தந்தை உருவானாக வாழும் காலமில்லாத ஈமானோடு வாழ்ந்து வரணிக்கிற போது கடிமத்து சௌடியில் கரிமாவோடு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவாறு மரணிக்கக்கூடிய தோப்பியை சந்தர்ப்பமானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.